உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இங்க என்னமோ சிக்கி இருக்கு, எடுத்து விடுங்க. நான் எப்படி எடுத்து விடுறது? சிக்கி இருக்கிறது எனக்கு இல்ல, உங்களுக்கு. ஓ, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன என்ன சிக்கி இருக்கு? ஏதோ வார்த்தை இங்கன வரைக்கும் வந்தது, இதுக்கு மேல வராம சிக்கிட்டு நிக்குது. சொல்லிட்டு தான் போங்களே. இங்க பாருங்க, உங்க சித்தி கிட்ட எல்லாம் நான் போட்டு கொடுக்க மாட்டேன். தைரியமா சொல்லலாம், என்ன நம்புங்க. ப்ராமிஸ். நீயா கற்பனை பண்ணிக்காத, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படி எல்லாம்? உன் கற்பனை தானே, உனக்கு தானே தெரியும். நான் கற்பனை பண்ணதா? நீங்க தானே கற்பனை பண்ணிய, அப்போ உங்களுக்கு தானே தெரியும். என்னன்னதா சொல்லுங்க. ஹலோ பாஸ், சும்மா எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிறாதிய, எடுத்து விடுங்க. புட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லாமா, இல்ல அத வேற மாதிரி எடுத்துக்கிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டானா? இல்ல வேண்டாம் பாஸ், உள்ளே வச்சுக்கிறந்தா வயிறு வீங்கி வலி எடுக்கும், கொட்டிட்டு போங்க. செல்வி. ஐயா. ஐயா, எனக்கு பிடிச்ச மாதிரியே புட்டு செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயா, அதை நான் பண்ணலங்க ஐயா, அத உங்களுக்காக சீதாம்மா பண்ணது. எனக்கு தெரியும். சீதாம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்லுங்க ஐயா, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரியே புட்டு டேஸ்டா இருந்துச்சு. நாங்க சொன்னா சொன்ன மாதிரியும் செய்வோம், சொல்லாத மாதிரியும் செய்வோம். இன்னொரு முறை எனக்காக இதை செஞ்சு மாட்டிக்க போற. ஐயா, அத நான் செய்யலங்கய்யா. ஐயோ, எனக்காக யாரும் சித்திக்கிட்ட மாட்டிக்கிறது எனக்கு பிடிக்காது. என்ன பாஸ், நான் மாட்டிக்கிட்டா உங்களுக்கு வருத்தமா? சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். ஐயா, சத்தியமா எனக்கு எதுவும் புரியலங்கய்யா. ஐயோ, எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு இது வரைக்கும் யாரும் சமைச்சதே இல்லை. என்னோட விருப்பத்தை கேட்டு எனக்காக புட்டு செஞ்சதுக்கு தேங்க்ஸ். இருக்கட்டும் பாஸ். ஐயா, நீங்க என்கிட்ட தான் பேசுறீங்களா? எனக்கு குழப்பமா இருக்குதுங்க ஐயா. செல்வி, சொல்ல வந்தத சொல்லிடணும். சொல்லாம இங்க வச்சிருந்தா வயிறு வலிக்கும். ஐயா, சத்தியமா எனக்கு புரியலையா? அப்போ இத மறந்துரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.